இந்த வருஷம் புதிய அரசின் புதிய தமிழ்நாடு அரசோட புதிய பொங்கல் தொகுப்பு என்னன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து பொங்கல் சிறப்பு தொகை எதுவும் இல்லை. இதுல வந்து மொத்தம் 20 பொருட்கள், அதாவது 19 பொருட்களும் மளிகை பொருட்களும் கரும்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் எப்பவுமே நமக்கு கரும்பு வந்து ஒரு பீஸ் தான் இருக்கும். இந்த தடவை ஒரு ஒருத்தருக்குமே ஒரு முழு கரும்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பொங்கல் தொகுப்புல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்லம், இது ஒரு ஒரு கிலோ இருக்கும், அப்படியே முழுசா ஒரு அச்சு இருக்கு. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, இது நம்ம எப்ப ஒரு வாங்குற ரேஷன்ல வாங்குற பச்சரிசி தான். இந்த பச்சரிசி வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு சில தடவை நமக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு இந்த பச்சரிசி. பொங்கலுக்கு தேவையான பாசிப்பருப்பு அரை கிலோ, நெய், அதுக்கப்புறம் எப்பவுமே முந்திரியும் திராட்சையும் ரொம்ப கொஞ்சமா இருக்கும். இந்த தடவை வந்து முந்திரி வந்து ஒரு 100 கிராம் அளவுல இருக்கு. அதே மாதிரி கருப்பு திராட்சை, கருப்பு திராட்சை ஒரு 50 கிராம் இருக்கும். ஏலக்காய் ஒரு 10 கிராம் இருக்கும். கால் கிலோ கடலை பருப்பு, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கடுகு ஒரு 100 கிராம். இது வந்து பேக் வந்து பிரிஞ்சிருக்கு. சீரகம், அது ஒரு 100 கிராம். மிளகு ஒரு 100 கிராம். கால் கிலோ புளி, உப்பு அரை கிலோ, மைதா மாவு ஒரு கிலோ, வெள்ளை உளுந்து அரை கிலோ, கோதுமை மாவு ஒரு கிலோ. இதுதான் இந்த தடவை நமக்கு பொங்கல் தொகுப்புல புதிய அரசின் பொங்கல் தொகுப்பு. இதுதான் எல்லாரும் இது வச்சு நம்ம பொங்கலை சிறப்பா கொண்டாடுவோம்.